வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா, ஐ எம் குவைட்டிங் ஹீரோயிங் அப்படிங்கிற அனிமோட எபிசோட் வந்தா பார்க்க போறோம். கமெண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன அனிமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் வந்து எம்சி வந்து ஓவர் பவர்டா இருக்கிற மாதிரி போட சொன்னீங்க. அதே மாதிரி தான் இந்த அனிமையில நம்ம ஹீரோ வந்து ஓவர் பவர். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னதான் நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோவா இருந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணாலும், பட் அவனுக்கான ரெகக்னேஷன் வந்து கிடைக்காம இருக்கும். என்னதான் அவன் வந்து மக்களுக்கு உதவி பண்ணாலும், மக்கள் வந்து அவனோட எனிமையா தான் வந்து பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து அவனுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கிற இடத்துக்கு வந்து போறான். அந்த ஒரு ஜேர்னி பத்தி சொல்றது இந்த அனிமே. அனிமையோட பேருக்கு ஏத்த மாதிரி அது ஐ எம் குவிட்டிங் ஹீரோயிங். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்த வந்து குவிட் பண்ண போறானாமா, லாஸ்ட்ல வந்து அவன் ஹீரோவா இருக்கானா இல்ல வில்லனா இருக்கானான்னு சொல்லி நம்ம இந்த அனிமையில பாப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு 1K லைக் கொடுத்துருங்க வித் இன் 5 டேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டு எடுத்துட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோட்ல வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான் சொல்றது உனக்கு கேக்குதா, நீயே வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காத, இது வந்து உனக்கு பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்பவே நீ வந்து ஓடி, இது உன் லைஃப், உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எங்கேயோ போறாரு. அவரை பார்க்கும்போதே தெரியுது அவர் சர்ட் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்காயி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண மாதிரி இருக்காரு. என்னது இது அப்படி சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது ஒரு அரண்மனை வந்து காட்டுறாங்க. இந்த இதுக்குள்ள நான் மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் பல பேருக்கு வந்து பந்தாடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்ப நான் வந்து உள்ள போய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த டோரை வந்து, அப்புறம் அவர் கதவை தட்டும் போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. உள்ள போய் பார்த்தா இவங்க அவங்க அந்த ஒரு டீமன் குயின் இச்சிட்னா, அப்புறம் நின்றுட்டு இருக்கிற 4 பேர் தான் எலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்போ வந்து எல்லாமே ஓகேவா தான் போயிட்டு இருக்கு, என் ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது. சோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகணும், அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸரா போயிட்டே இருக்காரு. அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி கட்டுறாங்க. அவரு போயிட்டு அவரோட ஹுட்டி வந்து கழட்டினோடனே அந்த டீமன் குனுக்கு வந்து பயங்கரமான ஷாக். நான் தான் அந்த ஃபார்மர் ஹீரோ லியோ டீமன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றாங்க. என்னை வந்து உங்களோட டீமன் ஆர்மியில வந்து சேர்த்துக்கோங்க, என்கிட்ட நிறைய எக்ஸலன்டான ஸ்வார்ட்மேன்ஷிப் இருக்கு அண்ட் ஹோலி மேஜிக் இருக்கு, பிளாக் மேஜிக் எல்லாமே. நான் டீமன் குன் எச்சுனா கூட நான் ஒரு தடவை தூக்கடிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களோட ஆர்மி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு, என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ற மாதிரி. பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை வந்து உங்களோட கில்ல சேர்த்துக்கோங்க, நம்ம வந்து ஒரு கிங்டம் வந்து மேக் பண்ணுவோம். என்னை வந்து உங்களோட ஆர்மியில சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேக்குறப்போ அந்த டீமன் குயின் குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நான் பேசின பேச்சுக்கு வந்து அவங்க நீ ஏத்துப்பாங்க, நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் குயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ நான் வந்து உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து ஃபயர் வச்சு அட்டாக் பண்றான். நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி காட்டுறான். அது வந்து அவரை எரிச்சு விட்டுறான். நான் உங்க கூட இருந்து பாத்ரூம் வச்சு கழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான டைம் வந்து எங்களோட ஊருக்குள்ள வந்து இவங்கெல்லாம் எங்களை அட்டாக் பண்ணாங்க. எங்களோட கிங் வந்து அவங்களை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தாங்க. நான் தான் அங்க வந்து ஸ்ட்ராங்கானவன், நான் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸையும் மாஸ்டர் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய மேஜிக் வந்து, யாரோட மேஜிக்னாலையும் ஒண்ணு பண்ண முடியல, அவங்களோட ஆயுதத்தினாலையும் ஒண்ணு பண்ண முடியல. அப்புறம் நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து அந்த ஒரு எனிமிஸ் எல்லாம் வந்து, ஆனா வந்து ஒரு கட்டத்துல எங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வந்துருச்சு. அப்புறம் நான் தான் போய் அந்த எஜிட்னா அப்படிங்கிற உங்களோட குயினை வந்து தோக்கடிச்சேன். அவங்க எதுக்கு என்னைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேக்குறான். உன்னோட பர்சனாலிட்டினாலதான் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, நான் இப்ப சேஞ்ச் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற. பக்கத்துல பொண்ணு குதிச்சுக்கிட்டு இவர் இங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம இங்க இருக்கிறது அந்த எஜிட்னாக்கு வந்து தெரிஞ்சுன்னா நம்ம அவ்வளவுதான், உன்னை அவங்க ரிஜெக்ட் பண்ணி வெளியே தூக்கி போட்டாங்க. பட் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரோம், நான் வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. பிரசன்டேஷனா? ஆமா, நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்ன என்னை வந்து ஏத்துப்பாங்க. என்கிட்ட வந்து ஒரு ட்ரபுளான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட 4 எலிட்ஸும் எங்கிட்ட சண்டை போட அனுப்புங்க, நான் வந்து அவங்களை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பக்கத்துல வந்து ஒரு உன்னை அவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. ஆமா நம்ம தான் பேட்டில் பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன் கூட சண்டை போறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து இவர் கூட ஆல்ரெடி வந்து சண்டை போட்டிருப்பான். இவரோட தோல் வந்து ரொம்பவே வலிமையானது, பட் அவர்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டா வந்து மேக் பண்ண முடியாது, அதனாலே அவர் வந்து அந்த பேட்டில் வந்து தோத்துருவாராம். நம்மளோட ஹீரோ பை தி வே, நீ எதுக்கு இச்சின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, நீ இந்த வேர்ல்டு வந்து ரூல் பண்ணணும் தான் நினைச்சேன். வெல், நான் வந்து இந்த வேர்ல்டு வந்து ரூல் பண்ணணும் தான் நினைச்சேன், பட் என்னோட தாட்டை வந்து நான் மாத்திக்கிட்டேன். ஸ்வார்ட்ஸ்மானா இருக்கிறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனா கிங்கா இருக்கும்போது ரொம்பவே நம்ம பிஸியா இருக்கணும், அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் அங்க ஒருத்தன் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான்ல, அவனை பத்தி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவன் கூட வந்து ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கான். பேசிக்கா அவனை பத்தி சொல்லணும்னா, வந்து ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டீமன், அவன் வந்து அசாசின் கில்ட சேர்ந்தவன். அவனோட எஜிலிட்டி எபிலிட்டி எல்லாம் பயங்கரமா, அவனை நான் வந்து சீக்கிரமா தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல. என்னோட ஸ்பெல்ல யூஸ் பண்ண ஒரு கிராமத்துல, பட் அந்த கிராமம் வந்து அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அழிஞ்சு, அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் பண்ண. ஆமா அந்த கிராமத்து மக்களுக்கு நீ என்ன பண்ண, நான் இது பண்ணல, நான் எது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மழுப்புறான். அந்த பொண்ணு அதே மாதிரி வந்து பண்ண. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பத்தி சொன்னா, அவன் வந்து ஆல்ரெடி இந்த பொண்ணு கூட வந்து சண்டை போட்டிருப்பான். இந்த பொண்ணு கூட சண்டை போட்ட ஸ்டோரி வந்து கொஞ்சம் வியர்டானதாமா. இந்த பொண்ணு வந்து எல்லா மெமரியும் வந்து லாஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரீ பக்கத்துல தொலைஞ்சு போன ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா, அவளை கூட்டிட்டு போய் எங்க இடத்துல வச்சிருந்தா, அவளோட மெமரிஸ் வந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அவ வந்து ஒரு பீஸ்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை வந்து டிஃபீட் பண்ணி, இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைனா ஒருத்தவங்க வந்து இவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்படிதான் இவ்வளவு நான் வந்து மீட், என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, நீ முதல்ல வளர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல இப்பவே நான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுருப்பான். அவளை பத்தி சொல்லணும்னா, அவ வந்து ஒரு ஜெனரல் சோசர், மத்தவங்களை விட அவகிட்ட நிறைய மேஜிக் பவர் இருக்கு. ஏஷியன்ல
இருந்து ஃபார்பிடன் வரைக்கும் எல்லா ஸ்பெல்லுமே அவளுக்கு வந்து தெரியும். அவ கூட சண்டை போடும்போது நான் ஒரு ஏஷியன் ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்ண, அப்ப அவளோட பவர் வந்து யூஸ்லெஸ்ஸா மாறி என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவளே அழுக ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஸ்ட்ரென்தான ஹீரோ கிட்ட நான் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேக்குற. அதெல்லாம் அப்படிதான், என்னோட ஸ்பெல்லையும் நீ வந்து வீணாக்கிட்ட, அப்படிதான் நான் தோத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றேன். நீ என்னதான் இப்ப கத்துனாலும் நான் ஆல்ரெடி உன்னை வந்து தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆமா அவனு சொல்றது உண்மைதானே, அவன் வந்து நீ தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கள சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ஹீரோவா இருக்கிற நீ இங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்க, எதுக்கு இந்த டீமன் ஆர்மியில வந்து சேரணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்களை இங்க ஃபுல் பண்ணும்னு சொல்லிட்டு வரல. வெல் நான் வந்து டீமன் ஆர்மியை தோக்கடிச்சிருக்கேன், ஆனாலும் நான் எதுக்கு எனிமி சைடு வரணும்னு நினைக்கிறேன்னா. இப்படிதான் நான் வந்து அந்த இச்சின்னா கூட நடந்த பேட்டில் வந்து ஜெயிச்சேன். அந்த ஒரு பேட்டில் நான் ஜெயிச்சுட்டு என்னோட ஹோலி சிட்டிக்கு திரும்ப போகும்போது எல்லாமே வந்து மாறிடு. மக்கள்லாம் பின்னாடி ஒரு மாதிரி பேசினாங்க, அங்கிருந்த கிங்கு வந்து எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் வந்து தரல. ஈவன் நான் வந்து டீமன் ஆர்மியை டிஃபீட் பண்ணாலும் இவன் வந்து ஹியூமனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் என்னை விட்டு விலகி போனாங்க. மெயில் லெட்டர் எல்லாத்துலயுமே என்னோட போட்டோவை வந்து குமிச்சு என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் வந்து டேஞ்சரஸ் ஆனவன், அவனை நம்ம வந்து கொல்லணும், அவன் வந்து ஹீரோ கிடையாது, ஹீ இஸ் அ மான்ஸ்டர், நம்மளோட கிராமத்துக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்கிறதுக்குள்ள அவனை வந்து நம்ம கொல்லணும். இப்படிதான் எல்லா மக்களும் வந்து என்னை ஒரு டீமனை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி என்னை கொல்ற அவங்க வந்து அவங்களோட ஆர்மி வந்து ரீபில்ட் பண்றாங்க, அவங்கள தோக்கடிச்சவங்களுக்கு ஒரு பாடத்தை வந்து கத்து தரணும்னு சொல்லிட்டு அவங்க ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து அது இச்சிட்னாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இப்ப நான் எங்க போகுதுன்னு தெரியல, பட் அந்த இடத்துக்கு தான் நான் வந்து போகணும், அவங்க என்னை அக்செப்ட் பண்ணி நானே வந்து அது டீமன் குயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் நிறைய பிரசன்டேஷன் பண்ணேன். டெசர்ட்ஸ் பனிமலை எல்லாத்தையும் தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த வேர்ல்டு வந்து என்னை கொல்லணும்னு நினைச்சா நான் வந்து அவங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் வந்து காரணம், இதுக்கு தான் நான் இந்த டீமன் ஆர்மியில சேரணும் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. உன்ன நினைச்சா அதாவது பாவப்பட்ட மக்கள் அவங்களா இருக்காங்களா அவங்களெல்லாம் வந்து கொல்ல மாட்டாலாமா? ஈவன் அவளோட ஆர்மி வந்து டிஸ்அட்வான்டேஜ்ல இருந்தாலும் எதுக்கு இவன் வந்து அப்படி பண்ண, இப்படி ஒரு காரியம் நடந்தும் எதுக்கு அவன் வந்து இந்த ஹியூமன் வேர்ல்டு விட்டு போக மாட்டேங்கிறான்? அதை பத்தி தான் நான் வந்து அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏச்சிட்னா நீ நல்லா பாரு, நான் வந்து இந்த டீமன் ஆர்மியில நான் சேருவேன், இதுதான் நான் வந்து டீமன் ஆர்மியில சேர்றதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் அப்படி சொல்றாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் ஆர்மியில வந்து சேரணும்னு நினைக்கிறான், எதுக்குன்னா மக்கள் எல்லாமே அவன் கொல்லணும்னு நினைக்கிறான். நீங்களே சொல்லுங்க, மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சு அவங்க உங்களை எதிர்த்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சும்மா போறவங்களை எதிர்த்தா கூட சரிங்களா? மக்கள் வந்து நம்ம ஹீரோவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஓவர் பவர்டு எம்சி. அடுத்து இந்த டீமன் ஆர்மியில சேர்ந்து நம்ம ஹீரோ மக்களை கொல்ல போறானா, இல்ல மக்களை வந்து ஹீரோவா இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ண போறான், எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் எப்பயும் போல சொல்ற மாதிரி தான் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க, அப்பதான் நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போட்ட நோட்டிபிகேஷன்ல ஹோம் பேஜ்ல உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இந்த அனிமேக்கு வந்து ஒரு 1K லைக் வித் இன் 5 டேஸ் குள்ள கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உங்களுக்காக நான் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெண்டு வீடியோல போடுறேன், அதுக்காக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம், அது வரைக்கும் பாய்.